மகிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் தியேட்டர்கள் மூடப்பட்டது. நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு நடிகர் விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படம் வெளியானது. படம் வெளியாகி இன்றோடு 25 நாள் ஆகிறது. இன்று வரை கூட்டம் குறையாமல் காட்சிகள் நடந்து வருகிறது. இதனை கொண்டாடும் விதமாக நெல்லை ராமுத்ராம் தியேட்டரில் காலை ஆண்களுக்கு என தனி ரசிகர் காட்சி ஒளிபரப்பப்பட்டது. திரைப்படம் காண வந்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் என ஆரவாரத்துடன் தியேட்டர் வாசலில் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மதிய காட்சி பெண்களுக்கு என ஒதுக்கப்பட்டது. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே கட்டணமாக வெறும் 50 ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் இரண்டு காட்சிகளிலும் மொத்தமாக 1500 இருக்கைகள் நிரம்பின. பெண்களுக்கான மதிய காட்சியில் குழுக்கள் முறையில் 25 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில்வர் குடம், சில்வர் குத்துப்போனி, கேரியர், குங்குமச் சிமிழ் ஆகியவை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொரோனா காலத்தில் ஊதியமின்றி நலிவுற்றிருந்த தியேட்டர் ஊழியர்கள் 42 பேர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஹாட்பாக்ஸ் உட்பட சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ராமுத்ராம் தியேட்டர் உரிமையாளர் ராமசாமி ராஜா முன்னிலையில் விஜய் மக்கள் இயக்கம் தொண்டரணி தலைவர் ஜாகீர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தியேட்டர் மேலாளர் முத்துராஜ், ஜோசப் ரத்தீஸ், ரமேஷ் சரவணன், மைதீன், பேட்டை கணேஷ், மணி, அருண், சுபாஷ், வாட்டர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.